ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி அம்மா சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அது நான் வைக்க போகிறதில்ல, அம்மா தான் வைக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வந்துட்டு சூப்பராக சமைச்சாங்க. ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது, அதுக்குள்ளேயே சமைச்சு முடிச்சுட்டாங்க. நான் சமைச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டிப்பாக ஆயிரும். அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்ற ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 2 தக்காளி, அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டு அதை நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டாங்க. வணக்கினது மட்டும் இல்லை, அதை ஆற வச்சு அரைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆட்டுக்காலை வந்து நல்லா கழுவி அதை 20 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சாங்க. இடையில வேலை பார்த்துக்கிட்டே வந்து வேலை செஞ்சாங்க. நம்ம செஞ்சால் வந்து நம்ம, அதாவது நம்ம இல்லை, நான் வந்து செஞ்சாவே சமையலில் மட்டும்தான் என்னோடய ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு சமையல் செஞ்சாங்க. சமையலில் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல அவங்க, அவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க பரபரப்பாக. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வடச்சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சுட்டு அது கூடவே அந்த அரைச்ச மசாலாவை சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு வேக வச்ச ஆட்டுக்காலை வந்துட்டு அதில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு சில்லி தேங்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க, அதை மறந்துட்டேன், சாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வச்சுட்டாங்க. ஒரு 10 லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டுற அளவுக்கே நல்லா கொதிச்சு விட்டாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன மசாலா ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் மசாலா 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து நம்ம குழம்புக்கு போடுறோம்ல மிளகாத்தூள் தனியாக வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்களே, அதை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அது எதுக்கு ஆட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் அதை ஆட் பண்ணாங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு, சொல்லவே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்காக இதை சமைக்கலை, எங்கள் அக்கா வீட்டுக்கு கொடுத்து விடணும். அதுக்காக வந்துட்டு அக்கறையாக வந்து பரபரப்பாக செஞ்சாங்க. ஆனால் கம்மியான நேரத்தில் சமைச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சாங்க, அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதே மாதிரி உங்கள் அம்மா எப்படி உங்கள் வீட்டில் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து லக்ஷ்மி அம்மா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் வீட்டில் நடக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். பாய்.